commence. Là, on commence. Il y a un truc qui s'avance comme toi. Prends-le, prends-le, prends-le. Please. Reste comme ça. வாசல்ல கதவு உடைக்கணும். ஐயா தூக்கிட்டு வாங்க, கொண்டு போயிடலாம். நான் தேவையில்லாத சொன்னேன், என்ன பத்தி கவலைப்படாத. எனக்கு என் மானம் பொழைச்ச போதும். புரியுதா? புரியுதா? ஒரு பாதி போறக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஷூட்டர் சைட். யூ டோன்ட் வரி. ஹலோ, மேல மேல போயிட்டா? என்ன நடக்குதுங்க? எந்த பயமும் பயப்படாதீங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுனா அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு, கவலைப்படாதீங்க. யாரு? Who is going to lead? What do we say, sir? If you permit, I will go inside. Very one day I shouldn't be doing this. உன்ன நம்பினா கொடுக்குறேன். Check this. Check this. எடுத்துக்கையா? இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆ, தேங்க் காட். இதெல்லாம் பழகிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. கோ 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 கோ. புட்டா அடக்க புட்டா. இந்த மாதிரியா சரிப்பட்டு வராது. எங்க இருந்து வா, சரிப்பட்டு வரா. வா, ஆங்க தூக்கி போ. வா, பிடி வா, பிடி பிரமாண்டி. செக் திஸ். நாளுடா
அப்படி போல சார். அந்த பக்கமா வாங்க, அந்த பக்கம் இறங்கலாம். ஃபால்ஸ் ஜெயிலுங்கிற இடம் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குற இடம், அவனை திருத்துகிற இடம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க ஐயா. அந்த மாதிரி நியாயமான வேலை ஒன்று அங்கே நடக்கிறதா ஐயா அனுபவத்தில் தெரியலைங்க ஐயா. இப்போ தொலைக்காட்சியில் வேற போட்டு காட்டிட்டா உள்ளார என்ன நடக்குது? ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதினாத்தானே என்கொயரி, போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான், நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்களே. சிறையிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று அவர் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர் செய்யாத பல கொலை குற்றங்கள் அவர் தலை மீது சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் விருமாண்டி, ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து என்ன? டாக்டர் அஞ்சலி அம்மா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷன் சனாதிபதி வரலும் போய் எனக்காக மன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மன்னித்து என்னை விட்டுட்டால்னா உயிர் வாழ்கிற ஆசை இல்லை, நன்றியோட வாழ்நாள் பூரா நல்லவனாக இருக்க வரிச்சு பண்ணுவானுங்க ஐயா. ஆனால் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டால் இல்லைங்க ஐயா. அன்னலட்சுமி இல்லாத இந்த ஆயுசை கடத்த வேண்டி வரேன் நம்மத்தேன். சரி வேணாம் அபத்த பையன் லாய்க்கு இல்லை தூக்கில் போடுங்கடா அப்படின்ட்டால்தான் அதுவும் சரிதானுங்க ஐயா. அன்னலட்சுமி போன இடத்துக்கு அன்னலட்சுமி போன மாதிரியே நாமளும் போகிறாங்க, சந்தோஷத்தில் போய் சேர்ந்துடுறானுங்க. அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவோம். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. சட்டம் பெரிய மனது வைத்து என்றைக்காவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட அதை திருத்த வேண்டும் என்று டாக்டர் ஆஞ்சலா போன்றவர்கள் போராடுவதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் டாக்டர் ஆஞ்சலா, தூக்கு தண்டனை இல்லை என்று செய்துவிட்டால் கொலை பற்றின பயம் போய் குற்றங்கள் அதிகரித்து விடாதா? அது ஆதாரம் இல்லாத பயங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட 85 நாடுகள் மரண தண்டனை நீக்கியாச்சு. அஹிம்சைக்கு பிறப்பிடமான இந்தியா மட்டும் இன்னும் தயங்கி நின்றுட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு இயற்கையை தவிர வேறு யார் ஏற்பாடு செஞ்சாலும் அது கொலை தான்.